நான் இப்போ கேரளா ஆலப்புழாவில் இருக்கேன். கேரளானாலே ஜாலி தான்ப்பா. ஆலப்புழாவில் அதுவும் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் போட் ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டில் ஏறலாம் தான் ஒரு போட்டை பிடிச்சி வச்சுருவேன். அந்த போட்டை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, செம்மையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த போட்டில் தான் நம்ம ரைடு பண்ண போகிறோம். நம்மளுக்காக போட்டை கட்டி வச்சுருக்காங்க, நம்ம போட்டில் போய் ஏறுவோம் வாங்க. எந்த ஊர் கேரளானும் போட்டில் போய் பார்ப்போம். செம்ம போட்டாக இருக்குப்பா. போட் ஹவுஸ் செம்மையாக இருக்குல்ல. இந்த போட் ஹவுஸர் பேர் மைட்ரிப் ஹவுஸ் போட்ஸ். இது வந்து இந்த இடத்துல நிறைய போட்ஸ்லாம் வச்சுருக்காங்க போல், சின்னது பெருசுலாம். நம்மளுக்கு இந்த போட்டு கிடச்சிருக்காங்க, உள்ளே போய் பார்ப்போம். ஹாய் சேட்டா, பார்த்தீங்களா வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுக்குறாங்க, செம்மையாக இருக்குல்ல. லெமன் ஜூஸ் சூப்பராக இருக்குப்பா. அப்படியே போட்டில் உட்காந்துட்டு லெமன் ஜூஸ் குடிச்சுட்டே டூர் ஆரம்பிப்போமா சேட்டா? நம்ம எங்கெங்கே போகிறோம் இன்றைக்கி? லேக்கில் தான். சரி ஓகே, இன்றைக்கி லேக்கில் தான் ஃபுல் டேவும் ஃபிஷ்ஷெலாம் பொறிச்சு சாப்பிடுவோம். சரியா? ம்டாடாடாடாடா, போட்டை கட்ட சொன்னால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கட்டி விட்ருக்காங்க. உள்ளே பார்த்தீங்களா, இங்கே டைனிங் டேபிள்லாம் இருக்குது, சோஃபா செட்டு போட்டிருக்காங்க. அடா, ஹேண்ட் வாஷ்லாம் இருக்குது, டிவி இருக்குது, சப் ஊஃபர் எல்லாமே இருக்குப்பா. ஃபேனுக்குன்னு பா, ஏதோ போட்டில் இல்லாத மாதிரி இருக்குல்ல ஃபீல். இப்போ பாருங்களேன், நம்ம தண்ணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு ப்ரூஃப் பண்ணுறவாங்க. நீ அந்த சைட்லேருந்து எடு அப்போடி. நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்களாம் வந்து அந்த போட்லேயே நம்மளை பார்த்துறாங்க. எவ்வளோ பேர் லேக்கு போகிறாங்களேன். கேரளானாலும் கேரளா தான்ப்பா, ஆனால் சேஃபாக உட்காரணும் நீங்களாம் வந்தீங்கன்னா. சரியா? இந்த கர்ச்சிஃப் வந்து நான் சும்மா வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இதை வச்சு காற்று எந்த சைடு அடிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், காற்று வந்து இப்போ எதிர் திசையில் அடிக்குது. நம்ம கேப்டனாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே சைகை கொடுப்போம். அவங்க வண்டி ஓகே ஓகே, வண்டி திருப்புறாங்க பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ டைட்டானிக் பூசணும் நின்று பார்ப்போமா? ஆனால் நீங்களாம் வர்றப்போ சேஃபாக இருங்க, நான் வந்து பக்கத்துலேயே இது இருக்கிறதுனால அப்படி நிற்கிறேன். செம்ம லேக்கு. சரி, அடுத்து வந்து உள்ளே ஏதோ ரூம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ரூம்ஸை போய் நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, போய் பார்ப்போம் அதை. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் இங்கே இருக்கான், ஃபிஷ் ஃப்ரை, கேரளா ஃபிஷ் ஃப்ரை அதை சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொண்டு வர போட்டு ஓட்டுவோமா? ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் கிட்ட தான் போட்டு கொடுத்துருந்தேன் உள்ளாரம். பெரிய டேர்னிங்காக இருக்கிறதுனால இப்போ நம்ம வளைச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பையனுக்கு தெரியாது, இப்போ நம்ம வளைச்சி காட்டிடும். ஓகே வாங்க. சரி, கேப்டன் வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு ஓட்டியானா. இது ஃப்ரண்ட்டோ? இது ஆக்சிலேட்டரோ? இது கியர். கியரா? ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோ அந்த மாதிரியா? ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சைடு மிரர் இல்லையோ? ரைட் சைடில் தானே திருப்பணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கா? இப்போ வந்து ஃபார்வர்டில் இருக்கு. ஓகே, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும் தானா அதில்? ஓகே ஓகே, ஃபார்வர்டு ரிவர்ஸு ஆக்சிலேட்டர். ஓகே, இது பின்னாடி ரிவர்ஸ் ஆக்சிலேட்டர். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, நம்ம கப்பலை தாக்க பைரேட்ஸ்லாம் வராங்க. நம்மளை தாக்கிறதுக்கு ஒரு போட்டு வருது அந்த சைடு, அதுக்குள்ளே திருப்பிடணும் அதை. இங்கே பாருங்கள், உள்ள ஹார்ன்லாம் இருக்குது. இங்கே இருக்கா? யாராச்சும் வந்து நம்மளை இடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா இந்த ஹார்ன் இருக்குது. ஆ கேட்குதா? அந்த மாதிரி ஹார்ன்லாம் போட்டு போகலாம். ஓகே, கப்பல் எதுவும் வரல, நம்ம பின்னாடி பார்த்து சேஃபாக ஓட்டணும். நீங்களாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு ஓரளவு கப்பல் ஓட்ட தெரிஞ்சதுனால நம்ம பண்ணுறோம். சரி, அப்பர் டெக்குக்கு நம்ம போவோம். கேப்டன் மேலே போயிட்டு வந்துடுறேன், பார்த்து ஓட்டுங்க. அது வரைக்கும் மாதிரி மேலேயும் சூப்பரான இடம்லாம் இருக்குன்னாங்க. வாங்க காட்டுறேன். பார்த்து 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 அதெல்லாம் கட்டக்கூடாது. அம்மாடி, வாங்க வாங்க. வா 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 வா, மேலே 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 மேலே. ஓகே, ஆஹா, மேலே வியூ சூப்பராக இருக்கேங்க. தெரியிறேண்ணா, இங்கேருந்து நல்லா தெரியிறேண்ணா. இப்போ தான்ப்பா நம்மளுக்கு வழி நல்லா தெரியுது. கேப்டன் நல்லா தான் ஓட்டுறாப்புல. எவ்வளோ பேர் லேக்கு பாருங்களேன். நீங்கள் ஈவினிங் டைம்லாம் அழகாக இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி நிற்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே அழகாக சோஃபாவே போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்ல சோஃபா, இந்த மாதிரி சோஃபாவில் நீங்கள் கப்புள்ஸாக நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக சோஃபா கொடுத்துட்றாங்க. உட்காந்துக்கிட்டு வியூ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த பாருங்கள், சேஃப்டிக்காக வந்து அந்த என்ன மேட்ருது அது கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கும் போல். இப்போ அழகாக உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த சைடு பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. சரி வாங்க, கீழே போய்ட்டு ரூம்ஸை பார்ப்போம் நம்ம.
ஸோ இப்போ வந்து போட்டை வந்து ஒரு இடத்துல போய் பார்க் பண்ண போகிறாங்க. என்ன இருக்கும் அங்கே போனால் ஃபிஷ், ஓகே ஃபிஷ்னா ஃப்ரைடு ஃபிஷ்ஷா? ஓ நம்ம சூஸ் பண்ணி உள்ளே ஃப்ரெஷ். ஓ ஓகே ஓகே, இங்கே நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சிக்கலாமா? ஓகே 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 ஓகே, ஆ ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். சூப்பர் 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 சூப்பர். ஓகே வண்டிய பார்க்கிங் போட்டாச்சு. ஓகே ஓகே ஓகே. போடி இறங்கியாச்சு, செம்ம லொக்கேஷன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பெரிய ஈகிள் ஒன்று இருக்குது, எப்படி நிற்கணும்? ஆ ஆ, இது நான் மூஞ்சி காட்டாத இந்த சைடு, பின்னாலேருந்து காட்டு, பின்னாடி போ. என்ன இங்கே ஈகிள்லாம் வந்து பச்சை கிளி மாதிரி வளர்க்குறாங்க, ஒன்றுமே பண்ணாத. இங்கே நிற்குமா, எப்போதும் நிற்குமா இங்கே? பரவாயில்லையே. ஆ ஏய், பேர் என்ன பேர் உனக்கு? கடிக்குமாண்ணா? கடிக்காதுல்ல, இந்தாங்க பிடிங்க, இறங்கு. ஏய் நல்ல இதாக இருக்குல்ல, கூப்பிட்டா போயிருந்தா அங்கே பார்க்கல, எப்படி போய் விடுவாங்கண்ணா? அதை இங்கே தான் பண்ணிக்குது. இதுக்கு பேர் ஈகலாம், இங்கேயே நிற்கிது பாருங்கள், பறக்காமல். ஆ கம்மியாக இருக்குல்ல, சரி வாங்க சுற்றி பார்ப்போம். இப்போ இந்த போட்டு பார்க்கிங்கில் வந்து இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் போய் பார்ப்போம் வாங்க என்னென்ன இருக்குன்னு. ஓகே, இது உள்ள வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம வேணும்னா வாங்கிக்கலாமா, பர்ச்சேஸ் பண்ணால் போட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்களேன், லாப்ஸ்டர் இருக்குது, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குது, உசுரோடு இருக்கா? ஏய் நண்டு துள்ளுதுப்பா. அடுத்து வந்து ஃபிஷ்ஷா இது? ஆ உள்ளே பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது பெரிய நண்டா? இது நண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே தொடலாம்ல, ஆ கட்டி வச்சுருக்கான, உயிரோடு இருக்குது. ஓ இது உள்ளே எறா இருக்குது, எறா சூப்பர். நம்ம என்ன சாப்பிட்லாம் இன்றைக்கி? சரி இன்றைக்கி வந்து பெரிய எறா லாப்ஸ்டர் சாப்பிட்றோமா? இங்கே இருக்க போகிறேன். ஆஹா எவ்வளோ பெருசாக இருக்குது, வெயிட்டு போட்டு பார்ப்போம். 340 கிராம் வருது. சரி இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே இன்றைக்கி நீ தான் எனக்கு இது ஃபுட்டு. எவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்களா, நண்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இது ரிவர் நண்டா? மட் கிராப். ஓகே ரெண்டுத்தையும் வந்து நம்மளுக்காக பார்சல் பண்ணுறாங்க. ஓகே டோட்டலாக எவ்வளோ வருது அண்ணா? ரெண்டுத்தையும் சேர்த்து 1400 ரூபா. இங்கே வந்து கிராப் வந்து 1 கிலோ 1400, அது ப்ரான் 1900 எல்லாம் கிலோ. இப்போ நம்ம ஒன்று தான் எடுத்துருக்கோம், அது ரெண்டுமே சேர்த்து 1400 ரூபா வந்துருக்கு. ஓகே தான், இன்றைக்காச்சும் ஒன்றா அந்த மாதிரி சாப்பிட்றது தானே. நண்டும் அந்த பெரிய லாப்ஸரும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி போட்டில் போயிட்டு ஒரே சமையல் தான், முதுகில் கடிக்காமல் இருக்கணும். மாட்டியிருக்கேன், கடித்து எடுத்துகிற போது முதுகில். ஆனால் இங்கே ரேட்டெலாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விற்கிறாங்க, இருந்தாலும் டூரிஸ்ட் பிளேஸ்னால் அப்படி தான் இருக்கும். உள்ள நம்ம போட்லேயே செஃப் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா சமையல் சமைச்சு கொடுப்பாங்களாம். சேட்டா ஒரு நண்டு ஒரு லாப்ஸ்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நல்லா நன்னாயிட்டு சமைச்சு கொடுத்துறீங்களா? நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் அதை சாப்பிட்லாம். வாங்கினோடனே பசி எடுக்குது. சரி பரவாயில்ல.